அன்பு ஆண்டவர் நாங்கள் உப்பாக ஒளியாக இருந்து சுவையூட்டக்கூடியவர்களாக பாதுகாக்கக்கூடியவர்களாக வழிகாட்டக்கூடியவர்களாக வாழ்வழிக்கக்கூடியவர்களாக தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இவ்வாறாக உமது ஆதிமிக மகிமைக்காக உமது அன்பின் சாட்சிகளாக வாழ அழைக்கின்றவரே, உமது வார்த்தை உயிர் உள்ளது என்பதற்காக தொடர்ந்து அதனுடைய உண்மையான சாரத்தை நீ தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீரே. இதனுடைய வளர்ச்சியினால் அனைவரையும் வாழ்வழித்து கொண்டே இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது இறைவாத்தியின் வளர்ச்சி எங்களிலே வளர, இந்த சமுதாயத்தை மலர செய்வது ஆக. அன்பு உறவுகளே, ஆண்டவர் இயேசு, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியை சொல்வதனுடைய நோக்கம் அதை நாம் எளிதாக புரிந்து கொண்டு அதை நமது வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான். பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை மட்டும் நாம் உள்வாங்கி கொள்ள இன்றி நாளிலே முயற்சிப்போம். இந்த உப்பும் ஒழியும் எதற்காக? வாழ்விக்கவா, சாக வைக்கவா, ஆக்கவா, அழிக்கவா? ஆம், உப்பானது உணவோடு சரியான விகிதத்தில் கலக்கின்ற பொழுது அந்த உணவினுடைய தனித்துவத்தை அழிக்காமல் சுவை கொடுக்கின்றது. அளவு கடந்த விதத்திலே ஒருபடி அரிசி சோற்றிலே ஒருபடி உப்பை கொட்டி விட்டால் அதனுடைய குணத்தை அது கெடுத்துவிடும். ஒரு பானை சாற்றிலே ஒருபடி உப்பை நாம் கொட்ட முடியாது. அளவோடு இருக்கின்ற பொழுது அழியாமல் இருக்கும், அதனுடைய தனித்துவத்தை காக்கும். அதே போல அந்த உப்பினை நாம் பாதுகாப்பதற்காக பயன்படுத்துகின்ற பொழுது அது ஊறுகாயாக கருவாடாக காப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரசச்சாப்பாடோ பழைய மோர் சாப்பாடோ அது இருக்கின்ற பொழுது ஒத்தை ஊறுகாய் இருந்தால் போதும், ஒரு துண்டு கருவாடு இருந்தால் போதும், கொல்லை சாப்பாடு சாப்பிடலாம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அது பயனுள்ளதாக மாறும். எனவே இது பாதுகாக்கவா அழிக்கவா என்கின்ற அந்த பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு சேர்ந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும்படியாக இருக்க வேண்டும். ஒளியானது அது அற்புதமான ஒளி விளக்கு, வழிகாட்டக்கூடிய ஒளி கீற்று. கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது கலங்கரை விளக்கமாக, தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கரை சேர்வதற்கு பேருதவியாக இருக்கிறது. யாரும் அந்த கலங்கரை விளக்கத்தை ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொள்வது இல்லை, கரை சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். விளக்கானது இருக்கிறது, அதை யாரும் நாம் கட்டி அணைப்பது இல்லை, அதனுடைய ஒளியை நாம் பெறுகிறோம். நெருப்பிலே கூட அதனுடைய இதமாக நாம் அருகாமல் இருக்கிறோம், அல்லது தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம் சுத்தம் செய்வதற்கு. எனவே இதை ஆக்கவா அழிக்கவா, அந்த ஒளி இருக்கின்ற இடத்தில் இருக்க வேண்டும். சூரிய ஒளியானது வெகு தொலைவில் இருந்து இந்த உயிரினங்களை எல்லாம் காக்கிறது. ஒளிச்சேர்க்கை வழியாக பயிர் வச்சுகளை எல்லாம், இந்த உயிரினங்களை எல்லாம், மரம் செடி கொடிகளை எல்லாம் வளர்த்து பேணி காக்கிறது. அதுவே மிக அருகாமையில் வந்துவிட்டால் அது கருக்கிவிடும். எனவே இந்த ஒளியும் உப்பும் காக்கக்கூடியதாக இருக்கிறதா, ஆக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அழிக்கக்கூடியதாக இருக்கிறதா? பாருங்கள், ஒரு சிறந்த எழுத்தாளர் இவ்வாறு குறிப்பிடுகிறார், நமக்கு மனிதர்களுக்கு பயிர்கள், ஒரு பயிருக்கு இன்னொரு பயிர் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும், ஒரு மரத்திற்கு இன்னொரு மரம் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம்.
அதன் வழியாக நாம் மிகுந்த பலனை பெறுகிறோம். நாற்றங்காலில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயிர்கள் இருந்தாலும் அதை சரியாக பிரித்து நட்டு நாம் மிகுந்த பலனை எடுக்கின்றோம். தென்னன் நாற்றுங்கன்றுகளை நாம் வளர்க்கின்ற பொழுது மிக நெருக்கமாக நாம் நட்டு வைத்திருக்கிறோம். அதை பிடுங்கி நாம் சரியான இடைவெளியில் இருக்கின்ற பொழுது மிகுந்த பலனை நாம் பெறுகின்றோம். அதை போலவே சரியான இடைவெளியில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றாரே, ஒளியானது உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவா இருந்ததால் மனிதன் ஒளியை விட இருளையே விரும்பினர். யோவான செய்தி 3:19 பவுலடியார் குறிப்பிடுகின்றார். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய கடிதம் 5:5 நாம் இரவுக்கோ இருளுக்கோ சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி. என்னென்று சொன்னால், இரவிலே இருட்டிலே தீமையை செய்யக்கூடிய எண்ணம், திருடக்கூடிய எண்ணம் வரும். எனவே நாம் ஒளியின் மக்கள் என்று சொல்லுகிறார். தீமையான பேயின் குணத்திற்கு அது வண்ணத்தில் இருட்டாகத்தான் கருமையாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குணத்திலே அது இருளாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரொளியாக இருக்கின்ற பேய் வெளிச்சம் கூட பேயின் குணத்தை கொண்டிருக்கும். இந்த பேயானது காலத்திற்கும் ஆளிற்கும் இடத்திற்கும் ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. இந்த உலகத்தின் சாமானிய மக்களை அது கபாலீகரம் செய்ய தயாராக இருக்கின்றது. ஆம், ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன? ஒளியானது உலகிற்கு வந்திருக்கிறது, அது பலன் தரும்படியாக. பெரும் கட்டிடங்கள், விளைநிலங்கள் எல்லாம் எப்படி வந்தன? 5-6 பேர் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பருத்த மரங்களாக இருந்ததெல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டன. உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உயிரளிக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட பல்வேறு இலை தலைகள் செடி கொடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. சாமானிய பழங்குடி மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். நான் ஒளியை தருகிறேன், வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி ஒளியை கொண்டு வந்ததனால் பேரொளியாக இருக்கக்கூடிய வெளிச்சத்திலே கூட தீமைகள் இருக்கக்கூடும். அவருடைய உள்ளத்திலே அக ஒளி இல்லாத போது, சுயநலம் மட்டுமே இருக்கின்ற பொழுது, அவர்கள் உங்களை காக்கிறேன் என்று சொல்லி, மீட்கிறேன் என்று சொல்லி, ஒரு ஓனாயானது ஆட்டுக்குட்டியானது நனைந்து கொண்டிருப்பதற்காக அது வருத்தப்படுகிறது. வா எனக்குள்ளே ஒளிந்து கொண்டு சொல்லி அதை கபாலிகரம், அதாவது உண்டு செறித்து விடுகிறது. அதை போலத்தான் நீ கடவுளை தேடி உள்ளே வர ஆசைப்படுகிறாயா? இந்த நெருப்புகள் குதி, அப்பொழுது நீ ஜோதியாக மாறிவிடுவாய் என்று சொல்லி ஒழித்து கட்டக்கூடிய அந்த எண்ணம். எனவே இருளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மறைவாக காட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருடர்கள் அல்ல. அவர்கள் இந்த ஒளியை கொண்டு போகக்கூடியவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ஒளியின் மக்கள் என்று ஒளி காட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை கண்டு அஞ்சு பயப்படுகிறார்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மாசற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒளியை கொண்டிருப்பதாக, வெளிச்சத்தை கொண்டிருக்கக்கூடியவராக, பெரிய பேய் ஒளியெல்லாம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த வெளிச்சத்தை போட்டு இந்த உலகத்தை இருட்டாக்குகிறார்கள், தங்களுடைய உள்ளத்தை இருட்டாக்குகிறார்கள். எனவே நாம் ஒன்றை மட்டும் கருத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். நமது உள்ளத்திற்குள் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நமது எண்ணத்திலும் பேச்சிலும் சுவையான உண்மையான வார்த்தைகள் வருகின்ற பொழுதுதான் இயேசுவின் நாளில் நற்செய்தியை நிறைவு செய்கின்ற பொழுது, உங்களுடைய நற்செயல்களை கண்டு அனைவரும் உங்களுடைய தந்தையை மாட்சிப்படுத்துவார்கள் என்று சொல்லி. எனவே என்னுடைய இந்த ஒவ்வொரு செயலும் எதற்காக? எனது அருமை பெருமைக்காகவா, என்னுடைய சுயநலத்திற்காகவா, அல்லது ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்விற்காகவா, அதன் வழியாக இறைவனுடைய பெயரை பறைசாற்றுவதற்காகவா என்று நான் நினைக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த செய்தி இன்றுமே நமக்கு பயன் தரக்கூடியதாக, புதிய ஒளிபாச்சக்கூடியதாக, புதிய வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். உயிரோட்டத்தோடு நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே ஒளியின் மக்கள், பகலில் வாழக்கூடியவர்கள். நாம் எந்த விதத்திலுமே கபடர்கள் அல்ல, கள்ளர்கள் அல்ல, திருடர்கள் அல்ல, மாறாக
உண்மையின் மக்கள், கிறிஸ்துவின் சாட்சிகள். எனவே அப்படி வாழக்கூடிய உண்மையிலேயே உண்மையுணர்வர்களாக, உண்மையிலேயே உப்பாக, உண்மையிலேயே ஒளியாக வாழ்வதற்காக தொடர்ந்து தூய ஆவியின் தூண்டுதலை, வரத்தை நாம் கேட்போம்.